கைஸ் இன்றைக்கான அந்த வீடியோவில் இப்போ நான் வந்து ஸ்க்ராச் பண்ணுறதுனால் பேடிஎம் கேஷ் ஏன் பண்ணுற ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டாக பண்ணால் ஸ்க்ராச் கார்டு வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மணி நம்ம சேனலில் புதிய வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லைக்கன் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி ஆரில் போட்டிங்கன்னா நம்ம சேனல் எந்த வீடியோஸ் போடணும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லேஸ் சென்ட் ஆகிடும். ஸோ கொஞ்ச நாள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு ஏற்றமே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல அப்ளிகேஷனை கொண்டு வரலாம். ஸோ மறக்காமல் பார்த்தா வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பார்த்தா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ நீங்களும் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண மாதிரின்னா டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு நீங்கள் அப்ளிகேஷன் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி நமக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆனாலும் சரி இந்தமாரி எந்த ஒரு டீடெயிலும் நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஓகே, இந்த ஆப்போட லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண டேரக்டாக பண்ண உள்ள வந்துருங்க. ஸோ உள்ள அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஸ்க்ராச் கார்டு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே பண்ண வந்து ரிவார்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக பண்ண ஸ்க்ராச் ஆப்ஷன் பண்ண வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து பண்ண ஸ்க்ராச் கார்டு பண்ண இங்கே தான் இருக்கும். ஓகே, டேரெக்டாக பண்ண வந்து ஸ்க்ராச் பண்ணலாம். நான் உங்களுக்கு பண்ண ஸ்க்ராச் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக பண்ண ஸ்க்ராச் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம் கைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ரூபா கிடச்சிருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் பேக் வந்துடுறேன். திரும்பவும் பண்ணால் ஸ்க்ராச் பண்ணலாம். ஸோ இதில் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் பண்ணால் ஒரு 1 ரூபி கிடச்சிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராச் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம் கைஸ். நெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லோட் ஆகுது. ஸோ எனக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 ரூபி கிடச்சிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 1 ரூபி கிடச்சிருக்கு. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து 1 ரூபி தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தா ஒரு 2 ரூபா கிடச்சிருக்கு. 1 ரூபா கிடைக்குதுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ரூபா கிடச்சிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணலாம். ஓகே, இதுமாதிரி நீங்கள் பார்த்தா ஸ்க்ராச் பண்ணி பார்த்து வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ நான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்க்ராச் கார்டை பார்த்து எப்படி தொடர் பண்ணு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவார்ட் ஆப்ஷன் இருக்கலாம், இந்த ஆப்ஷன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் போனால் வேல்ட் அண்ட் ஆப்ஷன் டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்பில் கொடுக்குற வேலட் அது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மை ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் பாருங்கள், இந்த ஆப்ஷன் டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்க்ராச் பண்ணக்கூடிய அமௌண்ட்லாம் பார்த்து வந்து இதில் தான் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்ரா எடுக்கணும்னு நினச்சினா டேரெக்டாக பார்த்து வந்து பேங்க்கில் வித்ரா எடுக்க முடியும். வித்ரா எடுக்கிறதுமே நம்ம வந்து கேஒய்சி பண்ண கம்ப்ளீட் பண்ணோம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தா ஃபஸ்ட் ஷோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பர்சனல் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேன் கார்டை பார்த்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம பார்த்தா பேங்க் அட்ரஸ் பண்ண வந்து என்ட்ரு பண்ணோம். ஸோ ஒன்ஸ் பார்த்தா வந்து பேன் வந்து ரிஃபி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் பண்ண டேரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு பண்ண கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பண்ணால் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வித்ரா மணின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணல, நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வித்ரா எடுப்பேன். என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண வந்து டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஸ்க்ராச் கார்டெலாம் இருக்காது. எனக்கு இருக்கிறது காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பார்த்தேன் இந்த ஆப் ஒரு 1 இயருக்கு மேலே பார்த்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 1 இயராக நான் பண்ண நடுவில் யூஸே பண்ணல. இப்போ திடீர்னு ஓப்பன் பண்ணும்போது என்கிட்ட பண்ண இவ்வளோ ஸ்க்ராச் கார்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணினா உங்கள்கிட்ட பண்ண ஒரு ஸ்க்ராச் கார்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே ஸ்க்ராச் கார்டு ஏர்ன் பண்ணுச்சு நீங்கள் பண்ண கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ணுறீங்களோ அவளுக்கு ஏற்றமே நீங்கள் பண்ண ஸ்க்ராச் கார்டு பண்ண வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எப்படி பண்ண ரெஃபர் பண்ண சொல்லி சொல்கிறேன். ஜஸ்ட் பண்ண பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண இந்த இடத்துல பண்ண வந்து இன்வைட் அண்ட் ஏன் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெஃபரல் லிங்க் பண்ணி அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலம் உங்களுக்கு பண்ண ஸ்க்ராச் கார்டு பண்ண வந்து ஆட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் பண்ண ஸ்க்ராச் கார்டு பண்ண ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் வந்து பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணால் மட்டும் தான் நம்மளை பண்ண ஸ்க்ராச் கார்டு பண்ண ஏர்ன் பண்ண முடியும். அப்படிலாம் பண்ண ஸ்க்ராச் கார்டு பண்ண வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஆப்பில் பண்ண வந்து வேறு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கிளிக் பண்ண லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்ச முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, ஸ்பாயின், தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன்.